ஸோ இன்றைக்கி மகாபலிபுரம் போகிறதா தான் பிளானு. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிடுவேன். டூ டே பெட்ரோல் ப்ரைஸ் 102 ரூபா, அன்னைக்கு 103 ரூபா இருந்துச்சு. அப்படியே மகாபலிபுரம் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம அதர் ஸ்டேட்டில் வந்து எல்லாம் பிள்ளைங்க வசாக பார்த்துட்டு, இங்கே யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு பிள்ளைங்க மாதிரியே தெரியுது காய்ஸ். செம்ம பிள்ளைங்க மோடில் ஓட்டுறாங்க, கரெக்டாக டிராஃபிக்கெல்லாம் ஒபே பண்ணி தான் ஓட்டுறாங்க. கேடிஎம் அண்ட் R15 பிள்ளைங்க மட்டும் இன்னும் மறவே இல்லை காய்ஸ், வருவாங்க பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். இப்போதான் டிராஃபிக்கை ஒபே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ப்ரோ ஹெல்மெட் கூட போடாமல் போயிட்டுருக்காரு காய்ஸ். ஸோ என்ன தான் நம்ம ஜெனியனாக ஓட்டினாலும் இந்த மாதிரி டிராஃபிக்கில் லைட்டாக பிள்ளைங்க மோடுக்கு தான் ஆக்டிவேட் ஆக வேண்டியது இருக்குது. 2-3 நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சென்னை பீச்சில் ஏதாச்சும் ஒரு பீச்சில் போய் சன்செட்டை பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் கிளம்பி போனோம். பட் ஆனால் நாங்கள் போகும்போது டிராஃபிக்கில் இருட்டிருது, ஸோ சன்செட் பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி ஏர்லியாகவே சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்படியே டிராஃபிக்காகவே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்டா உழுவுன்னு ஆனச்சுமே வரீங்க, அவ்வளோதான் கம்மா இருந்தாலும் ஒரு சில டைம் டென்ஷன் ஆக்கிடுறாங்க. ஐஸ் R15 பிள்ளைங்கன்னு ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்களா காய்ஸ், இது மாதிரிலாம் ஹெல்மெட் போடாமல் ரொம்ப ரேஷாக போவாங்க. அபோவ் 80 and 90 செம்மையாக கட் அடிப்பாங்க காய்ஸ். ப்ரோ நல்ல டிஷர்ட் R15 ப்ளூ பி பைக்லாம் வச்சுருக்காரு, பட் ஆனால் ஹெல்மெட் மட்டும் போடவே மாட்டுறாங்க காய்ஸ் இந்த பிள்ளைங்க பாய்ஸ். நீங்கள் சென்னை வந்தீங்க அப்புடின்னா நிறைய R15 கேடிஎம் பிள்ளைங்க பார்க்கலாம் காய்ஸ். டிராஃபிக்கில் பூந்து வேகமாக ஓட்டுவாங்க, ஒரு சில சிக்னல்ஸ்லாம் நிற்காம கூட போயிருக்காங்க காய்ஸ், நான் பார்த்துருக்கேன். அப்புறம் பாருங்கள் 3 லேன்லேயுமே பஸ்ஸாக போயிட்டுருக்கு. குறுக்களை போயிடலாமா? குறுக்க அந்த கவுசிக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரமாக போயிடுவோமா என்னன்னு தெரியலையே. டிராஃபிக்கில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆயிருங்க. வெயிலின் தாக்கம் சற்று அதிகம் தான் உள்ளதுங்க சென்னையில். மணி பார்த்தீங்கன்னா 5:15 ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25, 26, 26, 30 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. வெயில் டிராஃபிக்கில் இது மாதிரி பூந்து போய் முன்னால் நின்றுக்கணும். யாரு கார்லையும் முட்டிடக்கூடாதுங்க ஐஸ், முட்டிட்டோம் அப்படின்னா செம்மையாக சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்த கண்ணாடியோட விலை எவ்வளோ தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு கண்டிப்பாக சண்டைக்கு வருவாங்க ஐஸ். ஸோ இன்னும் ஒரு 46 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து நம்ம ஈசிஆர் இல்லை ஓஎம்ஆரை பிடிச்சிரும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல கூகுள் மேப்பில். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் லைட்டாக கிளச் ரைட் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா பின்னால் வந்து உழுகுள்னு ஆன் வச்சுருவேன் ஐஸ். ஸோ எங்கிட்டா போகணும், இந்த லெஃப்ட்டு தானா? ஆமாம், இந்த லெஃப்ட்டு தான். ஒரு மேம்பாலம் பிரியும் போது ஒரு மேம்பாலம் வரும்போது 2-3 ரோடு பிரியுது காய்ஸ். இப்போ பாலத்துக்கு மேலே போகணுமா கீழே போகணுமா அப்படின்ற ஒரு டவுட்டு பல டைம் வந்துடுது. இந்த கூகுள் மேப் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடுறேன் காய்ஸ். என்ன அது இது? டிராஃபிக் இல்லாதப்பே நம்ம பிள்ளைங்க மோடுக்கு போய் ஆவரேஜ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் காய்ஸ். அப்போ தான் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியும். மேலே போகிறோமா கீழே போகிறோமா என்னன்னே தெரியல காய்ஸ். மேலே போயிருக்கணும்னு நினைக்கிறேன், பிரிட்ஜு மேலே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சொன்னாலங்க இதே கன்ஃபியூஷன் தான் அடிக்கடி வரும். ஸோ மேலே போகணுமா கீழே போகணுமான்ற இது கன்ஃபியூஷன் தான். ஸோ எப்படியா இருந்தாலும் ரோடு ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இப்படி தாங்க ட்ராக் மாதிரி போயிடுவோம். வந்துருச்சுங்க, நல்ல வேலை மேம்பாலம் கீழே இறங்கி வந்துட்டு தப்பிச்சர் ஆர்டிஆர். ஸோ நீங்கள் எது மாதிரி பல்ப் வாங்கியிருந்தால் சொல்லுங்கள். ஸ்டீல ரோடும் அப்படி தான் இருக்குது, மேலே ஃப்ளைஓவர்லேயும் அப்படி தான் காய்ஸ், ரோடு ஒரே மாதிரியாக தான் இருக்குது, அதாவது ஒரே வேலை தான் குறிக்குது. பையா சூப்பர் பையா, தாத்தா கொஞ்சம் பொறுமையாக தான் போனேன், என்னவா சாரி டிராஃபிக்கில் அவர் என்ன தான் காய்ஸ் பண்ணுவாங்க. மாமல்லபுரம் 41 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் காமிக்குது, நம்ம போர்டில் பார்த்தீங்கன்னா தகவல் பலகையில் 41, 2 கிலோமீட்டர் டேவியேஷன் இருக்குங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாமல் விட மாட்டோம்ல காய்ஸ். சூரியன் தான் சுட்டு இருக்கிறாப்புல, மாலை வெயில் மஞ்சள் வெயில் அப்படின்ற மாதிரி எது சொல்லுவீங்க என்னன்னு தெரியல. ஸோ நான் மாலை வெயில்னு சொல்லிக்கிறேங்க. 220
மீட்டரா லெஃப்ட். எஸ் ஸ்பீட் பிரேக்கர். அறிஞர் அண்ணா வண்டலூர் வாங்க லெஃப்டில். நம்ம தான் வெளியிலேயே பழைய மிருகங்களை பார்க்குறாங்க. ஜூக்குள்ள போய் என்னத்தங்க பார்க்குறது? பறவைகள் பல விதம். ஐயோ போலீஸ் பிடிக்கிறாங்க ஐஸ் லெஃப்டில். நம்ம ரைட்டில் அப்படியே போய் போயிடுவோம். கண்டுபிடிச்சிருப்பாப்பில். நம்மகிட்ட தான் ஹெல்மெட் இருக்கலங்க, ஸோ வந்து பிடிக்க மாட்டாங்க. இந்த லெஃப்டில் தெரியலங்க, இதான் வண்டலூர் ஜூ. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனிமல்ஸ் கூட கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க. ஆனால் மனிதர்கள் அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. சுயநலமாக ரொம்ப பொறாமையாக என்ன சொல்கிறதுன்னு என்ன தெரிலங்க. காய்ஸ் ஈஸியாரை பிடிக்க இன்னும் ஒரு 6 கிலோமீட்டருங்க, முடியல. ஸோ இது இன்னும் பீக் அவர்ஸே ஆகலைங்க. டைம் 5:30 சொன்னால் ஆஃபீஸ் டைம்லாம் அப்படியே விடுங்கடா இருடா நான் போய்க்கிறேன் இது மாதிரி தாங்க பிளாக் பண்ணிடுறாங்க அடிக்கடி. ஸோ நம்மளும் பிள்ளைங்க மூட் அப்படி இப்படின்னு போய் பார்க்குறோம். இருந்தாலும் பல மணி நேரமாக ஒரே இடத்துல தான் காய்ஸ் நிற்கிற மாதிரியே இருக்குது. கூகுள் மேப் சொன்ன வேகமாக போனால் தான் நீ சன்செட்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டே இருக்கோம் ப்ரோ. சன்செட்டை எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் காய்ஸ். இருந்தாலும் அந்த கடற்கரை அழகை ரசிக்கிட்டே பார்த்தா இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் காய்ஸ் போயிட்டுருக்கோம். காய்ஸ் சன்செட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஒரு மாதிரி மஞ்சள் வெயிலாக தெரியுது பார்த்தீங்களா பேக்ரவுண்டில். என்னடா எந்த ரைடிங் கியர்ஸுமே போடல, வெறும் ஹெல்மெட்டு கேமரா மட்டும் மாட்டின்னு போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா வயசு? ஸோ அங்கே பாதுகாப்புக்கு எந்த இடம் இருக்காது, ரைடிங் கிட்டோட சுற்றினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி விட்டுறிஞ்சிட்டு நம்ம மட்டும் ஜாலியாக போயிட்டுருவோம் வயசு. வயசு R15 KTM நிறைய பேர் வச்சுருக்காங்க வயசு. நம்ம சென்னையில் பயங்கரமாக ஓட்டுறாங்க, சல்லுபுன்னு ஓட்டுறாங்க வயசு. பட் ஆனால் ரொம்ப ரேஷாக ஓட்டாமல் ஸ்மால் பிள்ளைங்க மாதிரி தான் காய்ஸ் ஓட்டிகிட்ருக்காங்க. பிள்ளைங்க மூட அப்படி இப்படின்னு போய் ஈஸியாக ரோட்டை பிடிச்சிட்டாங்க. காருக்குள்ளெல்லாம் பூந்து போகணும் காய்ஸ். அப்போ தான் கொஞ்சம் முன்னால் போய் நம்ம டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். ஈஸியார் ரோடு தானா? டவுட்டாகவே இருக்குது. ஓ இன்னும் இல்லைங்க, இன்னும் ஈஸியாக ரோட்டை பிடிக்கவே இல்லை. ஸோ மறுபடியும் இன்னொரு 350 மீட்டர் லெஃப்ட்டு. இப்படி போனால் தான் கிழக்கு கடற்கரை சாலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். கிழக்கு கடற்கரை சாலை இன்னொரு 200 மீட்டரில் லெஃப்ட்டுங்க. இந்த ரோட்டை பிடிக்கவங்களே இருட்டிடுச்சு. அக்கா இருங்க, கோயிங் வெரி அர்ஜென்ட்லி. ஸோ கிவ் வே. 160 மீட்டரில் லெஃப்ட்டு கோவளம் பீச். கோவளம் பீச்சுக்கு நம்ம போகிறதில்லங்க. கிழக்கு கடற்கரை சாலை ஈஸியாக ஈஸியாரில் தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே யோசிக்கணும் ஒரு மேயா ஊட்டின்னு போக போகிறோங்க. ஸோ ஈஸியாரில் அந்தளவு டிராஃபிக்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே அவசரம்தாங்க. ஸோ நம்மளும் ஐயோ அண்ணே பின்னால் லாரினே பார்த்தேனே. லாரி அண்ணே கண்டிப்பாக திட்டிருப்பார் நம்மளை. உனக்கு என்ன அவசரம் உண்ணாக்கா அப்படின்ட்டு கேளம்பாக்கம் கேளம்பாக்கம் வந்துட்டாங்க. சேலம்பாக்கம் திருப்பூர். ஸோ கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லாம் பார்க்கணுன்னு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தப்பான வழியில் வந்து மாட்டிக்கிட்டோம். சரி மாட்டிக்கல, தப்பான வழியில் வந்துட்டாங்க. ஈஸியாக நெருங்கிட்டோம். ஸோ அப்படியே உப்பு காற்று சில் காற்று ஒரு மாதிரி வாடை காற்றுங்க கூட வருதுன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மஞ்சள் வெயில் ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த சைடு உள்ளே பார்த்தீங்கன்னா கடல். இந்த கூகுள் மேப்லேயே பார்த்தா தெரியும் கைஸ், கொஞ்சம் என்ன ஒரு 100 மீட்டர்லேயே கடல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சன்செட் வைப்பில் இந்த குளிர் காற்றோட லெஃப்டில் அப்படியே லைட்டாக எட்டி பார்த்தோம் அப்படின்னு அப்படியே இந்த சூரியனோட வெளிச்சத்தில் மின்னுங்க. ஸோ எட்டி பார்த்தா லைட்டாக தெரியும். நீங்கள் பைக் ரைடு வந்தீங்கன்னா செம்மையாக அனுபவிக்கலாம் இதை. என்னங்க இது காற்று கீற்று இல்லையா? லைட்டாக உலட்டுறாப்பில் ஆர்டியா தூரத்தில் கடலோட வெளிச்சம் தெரியுது பாருங்கள். நம்ம பிடிச்சிருவாங்களோ? ஆ நம்மளே அனுப்பிட்றாங்க. போலீஸ் பிடிச்சிட்டாங்க கைஸ்.